மாசம் பிடிப்பு போக 26 வருது. 26 ரூபாய் நீ வாங்கி என்னைக்கு லோன் அடைக்கிறது, என்னைக்கு வீடு வாங்குறது, என்னைக்கு கார் வாங்குறது? நான் வீடு வாங்கலன்னு கவலைப்படலையே, இது வரைக்கும் கவலைப்படலையா? நான் கவலைப்படல. அப்படி ஒரு பொம்பளை கேவலம் 1 மாசம் 7 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கா ராமி சர்க்கிள்ல. பீகார்ல ஒரு பொம்பளை 15 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கா, அவ்வளவு. ஏன் தஞ்சாவூர்ல ஒரு பையன் 18 லட்சம் ரூபாய் 1 மாசம் சம்பாதிச்சிருக்கா ராமி சர்க்கிள்ல? நான் உடனே ஒண்ணு கேக்குறேன், ரம்மி சர்க்கிள்ல செய்கிறவங்க எல்லாருக்கும் ரம்மி சர்க்கிள் அப்போட்டு காசையா கொடுக்குறான்? எவனோ ஒருத்தன் தோத்தாதான் அந்த காசு எடுத்து இவன் கொடுப்பான். இந்த மாதிரி அடுத்தவன் தோக்கடிச்சு அடுத்தவன் சாக அடிச்சு கொடுக்கற காசு எனக்கு 5 பைசா கூட தேவையில்லை. நான் 20,000 சம்பளம் வாங்கி சொந்த வீடு வாங்கிக்கிறேன், கிளம்பு. உன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, நீ ஜெயிக்கிறவன விளம்பரத்துல பாத்திருப்ப, நான் செத்தவன, அதாவது ரம்மி ஆடி ஊர் சுத்தி கடனை வாங்கி அடைக்க முடியாம செத்தவன நான் நேர்ல பாத்திருக்கேன். போயா, இந்த மாதிரி வந்தாலும் பல பேர் பொழப்ப கிடைக்கிறது ரம்மில சேச்சானா ரம்மில உழப்ப நம்புங்கடா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.